Hi guys, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போல இந்த அவுட்ஃபிட் நான் போட்டுக்கிறீங்களா இந்த அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் சில கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்கறேன் நினைக்கிறேன். என்கிட்ட வந்து சில கஸ்டமர்ஸ் வராங்க. அவங்க என்ன என்கிட்ட கேக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஆரி வர்க் கேட்டு வராங்க. ஆரி வர்க் நான் இப்போதைக்கு பண்றது கிடையாது. நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் நான் வந்து இப்போதைக்கு ஆரி வர்க் நான் பண்றது கிடையாது அப்படி நான் சொன்னா அவங்க என்ன பண்றாங்க? ஓ அப்ப நீங்க சாதாரண ப்ளௌஸ் தான் தப்பீங்களா? சாதாரண துணி தான் நீங்க தப்பீங்களா? நீங்க ஆரிலாம் பண்ணி தர மாட்டீங்களா அப்படி கேக்குறாங்க. फर्स्ट ऑफ ऑल வந்து சில பீப்பிள்க்கு நான் சொல்றது சில பீப்பிள்க்கு மட்டும் தான் அந்த knowledge இருக்க மாட்டேங்குது. அதாவது டிசைனர் ப்лауஸ்னா என்ன ஆரி ப்лауஸ்னா என்னங்கற டிஃபரன்ஷியேட் தெரியல. அவங்க என்ன நினைச்சுக்கறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஆரி ப்лауஸ் தான் வந்து டிசைனர் அவுட்ஃபிட். ஆரி பண்ண தெரியலனா உங்களுக்கு வந்து வேற எதுமே பண்ண தெரியாது அப்படிங்கற மாதிரி அவங்க யோசிச்சுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்பெஷலி வந்து டிசைனர் பர்சன் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆரிங்கிறது டோட்டலா அது ஒரு வேற கேட்டகரி. ஓகேங்களா? டிசைனர்ங்கிறது டோட்டலா அது ஒரு வேற கேட்டகரி. இப்போ நான் போட்டுருக்க இந்த அவுட்ஃபிட் வந்து ஒரு டிசைனர் அவுட்ஃபிட். நான் கொடுத்திருக்க இந்த ஸ்லீவ் வந்து ஒரு டிசைனர் அவுட்ஃபிட். ஓகே, நான் கொடுக்கக்கூடிய நெக்கா இருக்கலாம். டிசைனர் அவுட்ஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் நெக் நீங்க கொடுக்கலாம், கீ ஹோல் நெக் கொடுக்கலாம், நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா விதமான நெக் பேக்லெஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், லேஸ் வச்சு நீங்க நெக் கொடுக்கறதா இருக்கட்டும், பேக்ல அந்த ஓப்பன்ல சோ அதுல நீங்க லேஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல நெட்வொர்க் நெட் வச்சு நெக் நம்ம கிரியேட் பண்றதா இருக்கட்டும் பேக்ல. சோ இது எல்லாமே டிசைனர் அவுட்ஃபிட்ல வந்துடும் உங்களுக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரெண்டி ஸ்லீவ்ஸ் எல்லாமே பெல் ஸ்லீவ்ஸ். இப்ப நான் கொடுத்துருக்க இந்த ஸ்லீவா இருக்கட்டும், எல்லா விதமான ட்ரெண்டி ஸ்லீவ்ஸ் எல்லாமே டிசைனர் அவுட்ஃபிட். ஓகே, ஆரின்றது டோட்டலா பாத்தீங்கன்னா அது வந்து பிரைடல்காகவே பிரிஃபர் பண்றதுதாங்க ஆரி. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கணும். அதுல வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ், பீச் ஒர்க்ஸ், ஜரி ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கட் ஒர்க் எல்லாம் கொடுத்து ரொம்ப கிராண்டா பிரைடல்காகவே அதை ஸ்பெஷலி பண்றது. இப்ப அது பிரைடல் தான் யூஸ் பண்ணுவாங்க, மற்றவங்களாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆரி ஒர்க் போட்டு. ஒரு மேரேஜ்க்கு போறவங்க கூட பாத்தீங்கன்னா இப்ப ஆரி ஒர்க் வந்து போட்டு போறாங்க. அண்ட் யாரா இருந்தாலும் சரி, இப்ப நார்மல் பிளவுஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நம்ம அம்மா காலத்துல கூட இல்ல, இப்பதுக்கு நம்ம அம்மாங்க கூட பாத்தீங்கன்னா ட்ரெண்டியான அவுட்ஃபிட்க்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட பாட்டி காலத்துல போடுவாங்க பாத்தீங்களா, சாதாரணமா யூ நெக் வச்சு போடுவாங்க. ஏன்னா பானைக்குங்கிறது ரொம்ப ரேரா தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது எல்லாமே நார்மல் பிளவுஸ்ல ஆட் ஆயிடும். அதை தாண்டி அது எல்லாமே நார்மல் பிளவுஸ்ல ஆட் ஆயிடும். அதை தாண்டி நீங்க பண்ணக்கூடிய மற்ற எல்லா டிசைன்ஸுமே நெக்குக்காக நீங்க வேற டிஃப்ரெண்டான நெக் டிசைன்ஸ் கொடுக்கறது, காலர் நெக் வைக்கிறது, சோக்கர் காலர் வைக்கிறது, க்ளோஸ் நெக் கொடுக்கறது, எல்லாமே டிசைனர் அவுட்ஃபிட்ல உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் டிசைனர் அவுட்ஃபிட். இந்த ஸ்டோன் ஒர்க், பீச் ஒர்க், இந்த ஜரி ஒர்க் அந்த மாதிரி ரொம்ப ஹெவியா வச்சு பண்றாங்க தெரியுங்களா, அதுதான் வந்து ஆரி ஒர்க். ஸோ இது சில பேருக்கு வந்து இதோட டிஃப்ரென்ஷியேட் தெரியாததுனால தான் வந்து அவங்களுக்காக மட்டும் கிளாரிபிகேஷன் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க, வரும்போது அவங்களுக்கு அதை நான் புரிய வைக்கிறேன். சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, சில பேர் சொன்ன உடனே சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேருக்கு சொன்னாலும் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்காக தான் இந்த கிளாரிபிகேஷன். அண்ட் வேற என்ன சொல்லணும், அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே இன்ட்ரோ எல்லாம் ஆல்ரெடி ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு, 3 நிமிஷத்துக்கு கிட்ட வந்துருச்சு நினைக்கிறேன் இன்ட்ரோ. ஸோ சாரி. ஓகே, வாங்க நம்ம வித்தவுட் டிலே வி கேன் கெட் இன்டு த டாபிக். ஓகே, நம்ம இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட்ஸை வந்து பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ்குள்ளே போயிடலாம். பட் இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் வந்து போட்டுட்டேன். நான் ஃபோட்டோஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி பார்த்தவங்க இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக எக்ஸ்பிளனேஷன்ஸ்குள்ளே போகலாம். பார்க்காதவங்க இதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரியை தான் ஒரு ஃபுல் சர்க்கிள் அம்ரெல்லா லெஹெங்காவாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாடல் க்ராப் டாப் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த க்ராப் டாப் பேர் வந்து கிறிஸ் கிராஸ் க்ராப் டாப். அண்ட் நீங்கள் வந்து பேக்குக்கு வந்து இந்த மாதிரி நெக் டிசைன்ஸும் கொடுத்துக்கலாம், லோவாக வச்சுக்கலாம், வைடாக வச்சுக்கலாம், இட்ஸ் டோட்டலி லெஃப்ட் அப் டு யூ. நீங்கள் எந்த மாதிரி நெக் வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். இதுதான் இந்த ஃபுல் சர்க்கிள் லெஹெங்கா. ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த க்ராப் டாப் நான் பண்ணியிருக்கேன், இந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலரில் இருக்கக்கூடிய ஒரு க்ரேப் மெட்டீரியலாக நான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு என்ன டிசைன் நான் கொடுத்துருக்கேன்னு இந்த டாப்போட பேர் வந்து கிறிஸ் கிராஸ் க்ராப் டாப். இதோட ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நார்மலாக லெஹெங்கா நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஹெங்காவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 4 or 3 inches வந்து நம்மளோட ஹிப்பு வந்து தெரியும். பட் இந்த டாப் நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக
கவராகி ஜஸ்ட் 1 inch மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகி தெரியும் வயிறுக்கிட்ட. ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது இந்த டாப்பை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. அண்ட் இந்த டாப்புக்கு கொடுத்துருக்க டிசைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் கொடுத்துருக்கேன், அண்ட் ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன், இந்த ஸ்லீவோட எண்டில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த டாப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து இந்த ரோப் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதை எடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் பேக்கில். நீங்கள் யோசிக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பனாக இருக்கே, ஸோ இது சப்போஸ் இந்த ரோப் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அந்த இஷ்யூ இருக்காது, இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 2 iron oak கொடுத்துருக்கும். ஸோ அந்த ஓக் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஹோல்ட் பண்ணி சேஃப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த பயம் இருக்கவே இருக்காது. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியான ஒரு டிசைனர் அவுட்ஃபிட். எப்போவுமே வந்து நார்மலான ஒரு க்ராப் டாப்பே வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டியான அவுட்ஃபிட் நீங்கள் போடும்போது நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் தருவீங்க, அட் த சேம் டைம் ரொம்ப ட்ரெண்டியாகவும் தருவீங்க. ஓகே வாங்க நம்ம இப்போது லெஹெங்காவோட எக்ஸ்பிளனேஷன்ஸ்குள்ளே போகலாம். இப்போ இந்த லெஹெங்கா பற்றி சொல்லணும்னா இப்போ அந்த சாரீ நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து கன்வெர்ட் பண்ணது தான் இந்த லெஹெங்கா. இப்போ இந்த லெஹெங்கா பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபுல் சாரியே தேவைப்படும், பிகாஸ் இது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் அம்பிரல்லா லெஹெங்கா. இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த 5.5 meter இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் சாரீ கம்பல்சரி தேவைப்படும். அந்த ஃபுல் சாரீ நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் கீழே எங்கேயுமே ஜாயின் போடாமல் பண்ண முடியும். பட் அதுவுமே வந்து உங்களோட ஹைட்டை பொறுத்து வேறி ஆகும். நீங்கள் ரொம்ப டாலாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாயின் போடுற மாதிரி வரும். இல்லை ஓரளவுக்கு நீங்கள் ஆவரேஜான ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் போட வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் இந்த லெஹெங்காவுக்கு நான் கொடுத்துருக்க லட்கான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்போட துணியில் தான் லட்கான் கொடுத்துருக்கேன். அந்த ஹிப் கிட்ட வந்து நான் வந்து ஒரு லேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் பாட்டம்லலாம் நான் எதுவுமே நான் கொடுக்கல, பிகாஸ் எனக்கு இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இது வந்து ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. ஸோ அழகாக இருக்குது, இது ஒரு ட்ரெண்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஹெவி ஒர்க்கு கொடுத்து கொச்சு கொச்சுன்னு பண்ணாமல் எனக்கு இது இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக். இந்த சாரீ வந்து என்ன மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அது ஒரு டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் பண்ணது. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃப்ளவர் வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக இருக்கிறத விட டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல புஷ்ன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லாவே ஃப்ளவர் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் அதை போட்டுட்டு சுற்றினாலும் நல்லா உங்களுக்கு பஃபியாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அவ்வளோதாங்க இந்த லெஹெங்காவோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதோட முடியுது. அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்ல நினச்சேன், சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் பட் நான் வந்து ரேஷன் போடவில ட்ரை பண்ணட்டுமா, ரேஷன் வேஸ்டில் ட்ரை பண்ணட்டுமா? ஐயோ யூ தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பை பண்ணிட்டே பண்ணிடாது. பிகாஸ் நம்மளோட மைண்டுக்கும் கலருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் நீங்கள் ஒரு கலர்ஃபுல்லான துணியில் ஒர்க் பண்ணும்போது உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த ஒர்க்கை பண்ணி முடிப்பீங்க. ஒரு கலர்லெஸ்ஸான துணி மாதிரி குவாலிட்டியே இல்லாத ஒரு துணியில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ட்டை நீங்கள் லூஸ் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் அது ஒரு நல்ல குட் ஃபினிஷிங்லையும் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் ரொம்ப ஸ்டிச்சிங்கில் பேஷனட்டாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் துணியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.